தமிழ்நாட்டில் வடமாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையிலும் தொழில் வளர்ச்சியை பெருக்கிடவும் திண்டிவனம் மற்றும் செய்யாறு பகுதியில் இரண்டு மிகப்பெரிய தொழிற்சாலைகள் நிறுவப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர் பல முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். தமிழ்நாட்டின் பதினாறாவது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் கடந்த 21ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது அவையில் விவாதங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் நான்காம் நாளான இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசினார். திமுக அரசு பதவியேற்ற முதல் நாளிலிருந்தே தேர்தல் வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் கொரோனா தொற்றுக்கு அரசு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் முதலமைச்சர் அப்போது குறிப்பிட்டார். கொரோனா தொற்று அரசியல் பிரச்சினை அல்ல என்றும் அது ஒரு மக்கள் பிரச்சினை என்பதால் அனைத்து கட்சிகளும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிச்சயம் நிறைவேற்றும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும், அதில் எந்த சந்தேகம் யாரும் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலிருந்து நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை ஒன்றொன்றாக நிறைவேற்றிக் கொண்டுதான் வருகிறோம். அதற்கான பணிகளில் தான் எங்களை நாங்கள் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறோம். வட மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை பெருக்கிட திண்டிவனம் மற்றும் செய்யாறு பகுதியில் இரண்டு பெரிய தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என்றும் இதன் மூலம் 22,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் கூறினார். வேளாண் திருத்த சட்டங்கள், இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம், எட்டு வழிச்சாலை, மீத்தேன், நியூட்ரினோ மற்றும் கூடங்குளம் திட்டங்களுக்கு எதிராக போராடியவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் திரும்பப் பெறப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் 100 கோவில்களை புனரமைக்கும் வகையில் கோவில் குளங்கள், திருத்தேர்களை சீரமைத்து திருவிழாக்கள் நடத்திட இந்த ஆண்டு 100 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் பத்திரிகையாளர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை அரசு திரும்பப் பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பழைய சமத்துவபுரங்கள் சீரமைக்கப்படும் என்றும் மேலும் புதிய சமத்துவபுரங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின்படி 75,546 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்றும் சென்னையில் 250 கோடி ரூபாய் செலவில் பன்னோக்கு மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களுக்கு பின்னர் ஏற்படும் சில பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டு ஏற்படுத்தப்படும் என்றும் அதில் நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கொரோனா நிவாரண நிதியாக மக்களுக்கு 2 தவணைகளாக தலா 2,000 ரூபாய் வீதம் 4,000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டது. மகளிர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கொரோனா நிவாரண நிதியாக 4,000 ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டது. முதல் தவணையாக 2,000 ரூபாய் மே மாதத்திலேயே வழங்கப்பட்டது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் 3 அன்று மேலும் 2,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மொத்தம் 8,393 கோடி ரூபாய் செலவில் 2,11,00,000 குடும்பங்கள் இதனால் பயனடைந்திருக்கின்றன. முதலமைச்சர் உரைக்கு பிறகு பேசிய பிஜேபி சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரன் 100 கோவில்களை புனரமைக்க 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதேபோல் ஒருவேளை பூஜை கூட நடைபெறாத கோவில்களையும் புனரமைக்க தமிழக அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். கடந்த ஆட்சியில் மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் நாகை மாலி விடுத்த வேண்டுகோளுக்கு பதிலளித்த முதலமைச்சர் கடந்த ஆட்சியில் போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் சட்டத்துறை ஆய்வு செய்து வருவதாகவும் வன்முறைக்கு இடமில்லாத வழக்குகள் நிச்சயமாக திரும்பப் பெறப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். முதலமைச்சர் உரைக்கு பிறகு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதன் பிறகு பேசிய அவைத்தலைவர் அப்பாவு, மதிப்பீட்டுக் குழு தலைவராக TRB ராஜாவும், பொது கணக்கு குழு தலைவராக கு செல்வப்பெருந்தகையும், பொது நிறுவனங்கள் குழு தலைவராக SR ராஜாவும், அவை உரிமைக்குழுவின் தலைவராக பேரவைத் துணைத் தலைவர் கு பிச்சாண்டியும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். மேலும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியகருப்பன், நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் தாக்கல் செய்த சட்ட முன்வடிவுகளை அவை ஏற்றுக்கொண்டது. இதன் பின்னர் அவை முன்னவர் அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவையை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கும் தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. பின்னர் பேரவைத் தலைவர் அப்பாவு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக அறிவித்தார்.